எல்லாரும் எல்லாரும் வந்தாங்க. ஆமா, என்ன காலையில டிஃபன் குடுக்கிறது கொஞ்சம் லேட் லேட் ஆயிச்சு. ரொம்ப லேட் ஆயிச்சு. இல்ல லஞ்ச் தான் வந்துட்டாங்க. லஞ்ச் தான் குடுத்தாங்க. பிரஞ்ச் லஞ்ச் இல்ல பிரஞ்ச். இப்போ எல்லாரும் கார் புக் பண்ணி சாப்பிடுறதுக்கு நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சூப்பரான சாப்பாடு. நைட் வெயிட் தான் இருந்துச்சு. ரொம்ப சமயலு பயங்கரமா இருந்துச்சு. இவர்தான் ஒரு நாள் காரம் காரங்கிறாங்க. காரமே இல்ல எனக்கு. காரமே இல்ல. எங்க காரம்? காரமா தான் இருக்கு. காரமே கிடையாது. அது நீங்க தயிர் சாதம் சாப்பிடுறாங்க. அதே தான். நிறைய மெமரிஸ் நாங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு செம ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. எங்களோட மிகப்பெரிய மெமரி அவர்தான். இவர் நடிச்ச படத்தை வந்து நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது 18 வயசு ஆயிருந்திருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களும் வரீங்களா? மிஸ் யூ, மிஸ் யூ டூ. வாங்க தெங்காசி, வாங்க ஊருக்கு கண்டிப்பாண்ண. வாங்க, ம், போலாம் வாங்க. எல்லாருக்கும் வந்துருச்சு. நம்ம கேப்ல தான் இப்ப போக போறோம். யாரும் தூங்கலாம் குலைக்கும்ல. வழியா ப்ரமோஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரே கஷ்டம் அப்பா. பாய் 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 ரூபியக்கா பாய். அப்படியா? தெரியலையே, பாப்போம். பாய்க்கா பத்துமா ஜூஸ்? காலி ஆயிடுச்சா? அக்கா காலி ஆயிடுச்சா? ராஜாண்ணா பாய்னா பெரிய எங்க இருந்து வரணும்? அவங்க வீட்டுல இருந்து தான் வராங்க. கேரட்டா பாத்துருக்கோம், பேசிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு மசாஜ். ஈஸ்பா லட்சுமண பாருங்க. லட்சுமணுக்கு ஆயில் மசாஜ் நடந்துட்டு இருக்கு. யார் எங்க கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி அக்கா இங்கே இருக்காங்க. பக்கத்தில் வந்து அக்காவுக்கும் மச்சாவுக்கும் மசாஜ். அங்கே வந்து பால அண்ணன் இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. அப்படியே ரிலீஃபாக இருக்கு. டே லட்சு, என்னடா நல்லா இருக்குதா? டெய்லி பண்ணா கழுத்தடி நெரிச்சு கொண்டிருக்கா. அப்பல நீ படுத்திருக்கும் போது எடுக்கதான் கூப்பிடல. ஜாலி என்ஜாய் பண்ற.
ஃபைனலி ஸ்பால செம்மையா முடிஞ்சிச்சு. இப்பதான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு குளிச்சுட்டு இங்கே எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாம் குளிச்சுட்டு மேடம் குளிச்சு எல்லாமே கிளம்பிட்டு இருக்கு. இப்ப எங்க போறோம் அப்படின்னா கோயம்பேடு. ஸோ கோயம்பேடு எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பஸ்ஸுக்கு தான். எங்கே போகிறோம், மதுரை போயிட்டு அப்படியே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ சென்னைக்கு வந்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் யாருக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ சில பேர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டீங்க, எங்களால் வர முடியல. ஸோ அடுத்தடுத்த வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக காரில் வருவோங்கிறத மட்டும் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டோம் சென்னையில், முடியல கார் இல்லாமல் அங்கிட்டு அலைய முடியல, நிறைய இடத்துக்கு போக முடியாமல் நிறையா அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம போயிட்டு அடுத்து என்னதுங்கிறத அப்படி நம்ம கன்வியூ பண்ணலாம். ஸோ ஸ்பா எல்லாமே முடிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு ஸ்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பாவில் வந்து இந்த மாதிரி பண்ணணும் ஆசை அப்படிங்கிறது. ரொம்ப நாள் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி நான் வந்து காலுக்கும் தலைக்கும் மட்டும்தான் பண்ணேன். காலுக்கும் தலைக்கும் நான் வந்து காலுக்கும் தலைக்கும் மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா முதுகுக்கு நமக்கு பண்ண முடியாதுன்றதுனால எனக்கு தலை வெயிட்டாக இருக்குது. எப்படி போனேன்? சரி ஓகே, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஹாய் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் சோ வெரி ஹாப்பி. ஒரு வழியா பஸ்ல போறோம். ஆக்சுவலி சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ கேப் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டு கூட கேட்காங்க. நம்ம புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வருது, அவங்க கூட கேட்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்ட ஹோட்டல்லே ஒரு பிரதர் தான் கையோடு வந்து நம்மளை பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அந்த ப்ரோவை வீடியோவில் காட்ட முடில. சப்போஸ் அவங்க வீடியோவில் இருந்தாங்கன்னா கீழே ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்போ தாம்பரம் போய்கிட்டு இருக்கோம்.